அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமா, இந்த மூன்று வார்த்தைகள் போதும். நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல நன்மைகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தாவா அமைகிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். நம்மளோட பிரச்சனைகள் தான் நம்மளை முன்னேற விடாம தடுத்துட்டே இருக்கும். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது, நம்ம பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் போது அதை எப்படி எதிர்கொள்ளணும், அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த பிரச்சனைகள் மூலமாக நம்ம எப்படி வெளிவரணும், இதற்கு ஒரு மூன்று வார்த்தைகள் உங்களுக்கு காரணகர்த்தா அமையும். அந்த மூன்று வார்த்தைகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அதை பிரச்சனை அப்படின்னு பாக்குறப்ப அது நெகட்டிவ், அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியும். இன்னும் லாஜிக்கா சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனைங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரி, கண்ணு கிட்ட எடுத்து வைக்கும் போது ரொம்ப பெருசாவும் கண்ணுக்கு தூரத்துல இருக்கிறப்ப சின்னதா தெரியணும். அதே மாதிரிதான் இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தைகள் அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க. நீங்க பிரச்சனைய பிரச்சனைன்னு பார்க்காம சூழ்நிலையா பாருங்க. ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா அதற்கான சூழ்நிலை என்னன்னு பாருங்க. இப்ப உங்களுக்கான பிரச்சனை பண பிரச்சனையா இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன, சூழ்நிலை என்னன்னு முதல்ல பாருங்க. இல்ல வேற ஏதாவது லைஃப் ஸ்டைல ப்ராப்ளமா, அதற்கான சூழ்நிலை என்னன்னு பாருங்க. அந்த சூழ்நிலை தான் அந்த பிரச்சனைங்கிற போல, இந்த சூழ்நிலையால தான் இது நடந்திருக்குன்னு முதல்ல உங்க மனதுல தீர்க்கமா முடிவு பண்ணுங்க. அப்பதான் உங்களால சூழ்நிலையை மாற்ற முடியும். அடுத்தது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப அதை நீங்க சவாலா பாருங்க. பிரச்சனையா பாக்குறதுக்கு பதிலாக சவாலா பாருங்க. உங்களுக்காக விடப்பட்ட சவால், அந்த சவாலை நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டும்தான் அதுல வெற்றி பெறுவீங்க. எல்லாருமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன் போது அதுல வெளிவரவே முடியாது. இதுவே நம்ம அதை சவாலா பார்க்கும் போது இந்த சவால நான் ஜெயிச்சே தீர்வுன்னு உங்களை நீங்களே உத்வேகப்படுத்த முடியும். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சவால் தான் அதுங்கறத முழுமையா நம்புங்க. கடைசியான ஒன்று, பிரச்சனைகளை பிரச்சனையா பார்க்காம உங்களுக்காக கிடைக்கப்பட்ட வாய்ப்பா பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலுமே ஒவ்வொரு வாய்ப்பு இருக்கும், அந்த வாய்ப்பை பாருங்க. ஒரு பிரச்சனை உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கா, இந்த பணம் இல்லாம இருக்கிறதுக்கான சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு சவாலா மாத்தும் போது அது உங்களுக்கு வாய்ப்பா அமையும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். என்னைக்குமே பிரச்சனையை பார்க்காம அதையக்கான சூழ்நிலை, சவால் மற்றும் வாய்ப்புகள், இந்த மூன்றையுமே சரியா பயன்படுத்தும் போது உங்களோட வெற்றி கண்டிப்பாக உறுதி, அதை யாருனாலையுமே மாற்ற முடியாது. நன்றி, வணக்கம்.